நான் சக்கரம் சக்கரம் என்று சொல்வதை விட ஜங்ஷன் என்று சொல்வதை மிகவும் விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரை இந்த குண்டலினி சக்தியை போதித்த விளக்கிய எல்லா புத்தகங்களிலும் எல்லா ரிஷிகளின் உரைகளிலும் அவற்றை சக்கரங்கள் சக்கரங்கள் என்று சொல்வதனால் தான் நாத்திகவாதிகள் அதிகமாக உருவாகி போனார்களோ என்கிற எண்ணம் எனக்கு உண்டு. இந்த உடம்புல எங்கே இருக்குது சக்கரம், அது என்ன இங்கே ஒரு சக்கரம் அது ஒரு கலரில் இருக்குது, இங்கே ஒரு சக்கரம் அது ஒரு கலரில் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, எங்கே இருக்குது சக்கரம் என்று நாத்திகவாதிகள் அப்படி உணர்வதனால்தான் இந்த குண்டலினி சக்தியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதன்மை வருகிறது என்பதனால் இது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சக்தி மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் அந்த நரம்பு கூட்டங்களை ஜங்ஷன் ஜங்ஷன் என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இப்பொழுது கீழிருந்து இரண்டாவது ஜங்ஷன் என்கிற இந்த சுவாதிஷ்டானம் பற்றி இந்த உரையில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக தொடக்கத்திலேயே நான் போன பதிவில் ஒரு விஷயத்தை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தந்துவிட்டு நான் சுவாதிஷ்டானத்திற்குள் நுழைகிறேன். இடக்கழை பிங்களை சுழ்முனை என்று நம்முடைய இந்த பிராண வாயு செல்கிற அந்த அமைப்பை இறைவன் நமக்குள் வகுத்து வைத்திருக்கிறான். இந்த இடது நாசி வழியாக உள்ளிழுக்கிற அந்த காற்று, அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க், இடது நுரையீரல், அது அந்த இடது நுரையீரலுக்கு இந்த இடது நாசி வழியாக காற்றை பிராணவாயுவை கொண்டு செல்கிற ஒவ்வொரு நரம்பு, இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்டை இடக்கலை என்றும், வலது நாசி வழியாக செல்கிற இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் பிங்களை என்றும், இதற்கு நடுவில் ஒரு நரம்பு செல்கிறது, அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். முதலில் இதை இரண்டையும் நான் முடித்து விடுகிறேன். அந்த நடுவில் இருக்கும் நரம்பிற்கு பேர் சுழுமுனை, சுழுமுனை என்றும் சொல்கிறார்கள். இந்த இடக்கலை, இந்த இடது நாசி வழியாக நீங்கள் இழுக்கிற அந்த காற்று உங்கள் உடம்பிற்கு குளிர்ச்சி தருகிறது. அதனால் தான் இது நிலாவோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள், இது இடது பக்கம் என்பதனால் பெண்ணோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள், இப்படியெல்லாம் நிறைய வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு, இந்த இயக்கம், இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த சிஸ்டம் நமக்கு என்ன தருகிறது என்றால், இந்த இடது பக்க நாசி வழியாக நீங்கள் உள்ளிழுக்கிற காற்று உங்கள் உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது, இது உண்மை. வலது பக்கம் நீங்கள் இழுக்கிற காத்து உங்கள் உடலை சூடாக்குகிறது என்பதனால் இதை பிங்களை என்று சொல்லி, இது சூரிய நாடி, இது சந்திர நாடி, இது ஆண் தன்மை கொண்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த வர்ணனை, அந்த கவிதை தன்மை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் கொஞ்சம் விஞ்ஞானத்திற்கு வரலாம். இந்த அனாட்டமி, இந்த உடலுக்குள் நடக்கிற அந்த அந்த இயற்பியல், அந்த அந்த அறிவியலுக்குள் வரலாம். உண்மையிலே ஒன்று சொல்லட்டுமா, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இடது நாசியை அடைத்து கொண்டு ஒரு 20 நிமிஷம் வலது நாசி வழியாகவே நீங்கள் சுவாசித்து கொண்டே இருங்களேன். உங்கள் உடல் சூடாகி போகும். உண்மையிலேயே உங்கள் கண்ணெல்லாம் எரியும், உங்கள் உடல் சூடாகி போகும், அதிகமாக பசிக்கும், கை கால்லாம் வெறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஒரு 20 மினிட்ஸ் காலையில், மத்தியானம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி வலது பக்கம் நாசியவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தொட்டு பார்க்குறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற இன்னொருத்தர், நீங்கள் கிடையாது, இன்னொருத்தர் இதே மாதிரி வலது நாசியை மூடிக்கிட்டு இடது நாசி வழியாகவே நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் குளிர்ந்து போகும், உடலில் இருக்கும் வெப்பத்தன்மை அப்படியே சில்லாகி போகும். இப்போ பாருங்க, இப்போ இது 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 விஞ்ஞானம், சரியா? இந்த அனாட்டமி, இந்த உடலுக்குள் இருக்கிற ஒரு விஞ்ஞானம். இப்போ இதை நான் பார்த்து நான் பிரமித்து போகிறேன். இறைவன் நம் இந்த பகுதிக்குள், சரியா, இந்த சுவாசம், இந்த நுரையீரல், பிறகு நரம்பு மண்டலம், அது உடலுக்கு தருகிற ஒரு 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 இயக்கம். இது ஒரு படைப்பு, சரியா? இந்த இடத்தில் நான் வியந்து போவதனால் இறைவன் எப்படி வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இரண்டு நாசிகளையும் திறந்து விட்டு ஒன்றை மூடிட்டு, இப்போ ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணிலே பார்க்கலாம், ஒரு காதை மூடிட்டு ஒரு காதிலே கேட்கலாம். இரண்டு நாசிகளையும் ஒரே நேரத்தில் இயங்க வைக்கிறார். நீங்கள் ஒரு மூச்சு விடும்போதே ரெண்டு வழியாகவும் காற்று உள்ள போது ரெண்டு வழியாகவும் காற்று வெளியில் வருது. அப்போ என்ன ஒரு பேலன்ஸ் கிடைக்குது பாருங்க. உங்களுடைய உடல் குளிர்ச்சியும் சூடும் ஒரே நேரத்தில் போய் உங்களுடைய உடலை சரியான தட்பவெப்பத்தில் வைப்பதற்கான இந்த காற்று வழியான, பிராணவாயு வழியான இந்த சிஸ்டம், இந்த அமைப்பை, இந்த படைப்பை நான் பார்க்கும் பொழுது
ஆன்மீகத்திற்குள் செல்லாமல் எப்படி நாத்திகவாதம் பேச முடியும் என்று நான் முதல் இந்த இடக்கலை பிங்களை என்கிற என்னுடைய அலசல், என்னுடைய புரிதல், இதெல்லாம் வேற புத்தகத்தில் கிடையாது, என்னுடைய இந்த புரிதலை முன்வைத்து சுவாதிஷ்டானம் என்கிற விஷயத்திற்குள் போகிறேன். இன்னும் சுழும்புனையை பற்றி நான் பேசவில்லை. இந்த சுவாதிஷ்டானம் என்பது ஒரு அற்புதமான, இதில் நிறைய விஷயம் இருக்கு, என்னால் எவ்வளோ இதை சொல்ல முடியும்னு எனக்கே தெரியல. இந்த சுவாதிஷ்டானம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறத பற்றி ஆன டீடைல்ஸ் அதை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். இதுக்கான தெய்வம், அதிபதி, சரியா, தேவதைகள் இந்த மாதிரி பல சொல்கிறாங்க. அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு பகவான். பெண் தெய்வம் ராகிணி, அதாவது விஷ்ணு பகவான்னாலே மகாலட்சுமி தான், ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு சுவாதிஷ்டானம் என்பதற்காக ராகிணி என்கிற பெயர் கொண்டு வைக்கிறார்கள். இப்போ இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த அந்த அதாவது கீழே குண்டலினி இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக கீழே மூலாதாரம் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக சுவாதிஷ்டானம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு அதாவது ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு ஜங்ஷனும் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி மண்டலம், ஒரு கரண்ட்டு, அவ்வளவுதான். அந்த கரண்ட்டு அந்த இரண்டாவது கட்டமான அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த ஜங்ஷனில் இருக்கிற அந்த கரண்ட்டு என்ன கரண்ட் அப்படின்னா, இந்த உலகத்தில் காத்தல் என்கிற தொழிலை செய்கிற அந்த ஒரு கரண்ட்டு, அது ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளேயும் வைக்கப்பட்டு அந்த இரண்டாவது சக்கரத்தில் காத்தல், காத்தல் அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல், இது மூன்றுமே ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும். அதனால தான் இந்த கடவுள் அப்படின்னு தனியாலாம் கிடையாது, கடவுள் என்கிற ஒரு பெரிய சக்தி பிச்சு 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 ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது. அது நாய், காக்கா, குரங்கு, மனுஷன், எல்லார் உயிருக்குள்ளும் இருக்கிறது, சரியா. இப்போ நம்மளுடைய உயிருக்குள் அந்த கரண்ட்டு, அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த கரண்ட்டு என்ன கரண்ட் அப்படின்னா, காத்தல் தொழில் செய்கிற கரண்ட்டு, சரியா. அதனால்தான் அதோடைய அதிபதி விஷ்ணு. விஷ்ணு வந்துட்டு காத்தல் கடவுள், திருமால், சரியா. ஆண் தேவதை விஷ்ணு என்றும் பெண் தேவதை ராகிணி. இது நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன், இந்த சுவாதிஷ்டானத்துடைய டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லிடுறேன். இரண்டாவது விஷயம், சுவாதிஷ்டானத்திற்குரிய ஃபைவ் சென்சஸ், அதில் அது என்ன சென்ஸ் அப்படின்னா, டேஸ்ட், ருசி, சுவை, அந்த சென்ஸ் அது சுவாதிஷ்டானத்திற்குரிய. நான் இப்போது அந்த அந்த சக்கரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இரண்டாவது சக்கரம். சுவாதிஷ்டானத்துடைய அந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குதுல, அந்த பஞ்சபூதங்களில் சுவாதிஷ்டானத்துடைய அந்த பஞ்சபூதங்களில் அது என்ன அப்படின்னு சொன்னால் நீர், சரியா. சென்சஸ் அப்படின்னு பார்த்தா சுவை, நாக்கின் சுவை. பஞ்சபூதங்களுடைய தன்மைன்னு பார்த்தோம்னா நீர், நீருடைய தன்மை அதில் இருக்குது. அடுத்த டிஸ்கிரிப்ஷன், அது வந்துட்டு அது ஆறு இதழ் தாமரை. நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒவ்வொரு பூவை, ஒவ்வொரு தாமரையை வைத்து சொல்கிறார்கள். போன மூலாதாரத்தில் சொல்லியிருந்தேன், இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் இருக்கிற நான்கு இதழ் தாமரை என்று சொன்னேன். சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது இது ஆறு இதழ் தாமரை. இது இது ஒரு டிஸ்கிரிப்ஷன்.